Hi friends, my life is a channel. I am going to talk about the biscuit. 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 I am going to ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்கட் இது அந்த கப் சக்கரை நெய்யும் இதிலே ஊத்திக்கலாம் நல்லா mix பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம் நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி வரணும் ஏனா அங்கங்க நின்னுக்கும் அதுக்கு தான் நல்லா mix பண்ணனும் இப்ப தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவுல பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க ஏனா சக்கரை இருக்குதுனால அது நீத்து போகும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிடுங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமா நெய் தடவி வைங்க ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மாவு அப்படியே இருக்கட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு பங்கா எடுத்துக்கலாம் நியோ கிச்சன் டாப்ல கொஞ்சம் மாவு போட்டுட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை நல்லா தரட்டிக்கணும் ரொம்ப மெலிசா தரட்டாதீங்க கொஞ்சம் திக்கா தரட்டணும் இந்த அளவுக்கு நல்லா தரட்டிக்கங்க நீங்க சப்பாத்தி கல்ல போட்டா தரட்ட முடியாது இதல பண்ணீங்கனா ஒரே இடமா எல்லா இடமும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கணும் இந்த சைஸ்க்கு இந்த இந்த திக்னஸ்க்கு தரட்டிக்கணும் இந்த திக்னஸ் தரட்டினா போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கங்க இந்த மாதிரி வேஸ்ட் மாவையும் அதே மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பண்ணி வெச்சுக்கங்க இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சுக்கலாம் அதுல எண்ணெய் ஊத்திடணும் எண்ணெய் சூடாகணும் ஹை ஃப்ளேம்ல வைங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க வெச்சி இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் மொல்லமா திருப்பி விட்டுக்கணும் இந்த மாதிரி லைட் பிரவுன் ஆனதுமே எடுத்துறணும் ரொம்ப சேக்க வேண்டாம் இது எடுத்துறலாம் இது ஆறணும் ஆறினா நல்லா இருக்கும் சுவையான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாயங்கத்துல பசங்க வந்தாங்கனா டக்கன் செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியா செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க